வெல்கம் டு மாம்ஸ் தமிழ் குவிசின். இன்னைக்கு நம்ம குவிசின்ல பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான அடை தோசை. இதுல அரிசியோட அளவு கம்மியாவும் நிறைய பருப்பு சேர்த்து செய்யறதுனால இது ஹெல்தியான ஒரு புரோட்டீன் ரிச் ரெசிபி. குறிப்பா குழந்தைங்க பெரியவங்க இருக்கிற வீட்டுல அடை தோசையெல்லாம் வாரத்துல ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடணும். அப்பதான் அந்த வீக்குக்கான ஒரு ஃபுல் கம்ப்ளீட் புரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அடை தோசை செய்யறதுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். நான் இன்னைக்கு இந்த 250 கிராம் படியில தான் அரிசி பருப்பெல்லாம் அளக்க போறேன். இப்போ ஒரு படி இட்லி அரிசி, அரிசி எதுல அளந்தீங்களோ அதுல அரை அளவு துவரம் பருப்பு, அரை அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் பாசி பருப்பு சேர்த்துக்க மாட்டாங்க, வெறும் துவரம் பருப்பும் கடலை பருப்பும் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. கண்டிப்பா பாசி பருப்பு சேர்த்து பண்ணுங்க, அப்பதான் அடை தோசை நல்ல வாசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாசி பருப்புல அதிகமான புரோட்டீன் இருக்கு. இதுலயே கால் கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சில பேர் ஜீரகம் சேர்ப்பாங்க. சீரகத்தோட சோம்பு தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த அடை தோசைக்கு. இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். அடை தோசைக்கு ரொம்ப நைஸாக அரைக்காம இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் தோசை சாஃப்டாகவும் கிறிஸ்பினஸாகவும் இருக்கும். அரைச்ச மாவை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே தோசை ஊற்றிடலாம். சொல்ல போனோம்னா அடை தோசை மாவு புளிச்சா நல்லா இருக்காது. இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப தோசை ஊத்த போற மாவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ரிமைனிங் மாவு இருக்கு, அதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறீங்கன்னா அதுக்கு வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. அந்த மாவை எப்ப யூஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா வெங்காயம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே மாவோட வெங்காயம் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போதும் மாவோட டேஸ்ட் கண்டிப்பா டிஃபர் ஆகும், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து அடை தோசை செய்யும் போதும் நல்லா வாசமாகவும் டேஸ்ட் அட்டகாசமாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த அடை மாவை கரைச்சிக்கணும். இப்போ அடை தோசை செய்யலாம். அதுக்கு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு மாவு எடுத்து தோசை ஊத்துற மாதிரியே நல்லா ரவுண்ட் ஷேப்ல ஊத்திக்கோங்க. இதில் நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை பொறுமையாக திருப்பி விட்டு இன்னொரு சைடு வேக விடலாம். இந்த தோசைக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டான அடை தோசை நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மற்ற ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாம்ஸ் தமிழ் குவிசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.